இல்லை ஐயனா, நீ வளர்ந்துட்டீன்றதுக்காக நான் வளர்த்து வச்ச மீசியை ஒட்ட வெட்டி விட்டேன். நான் முறுக்க முடியாதுங்கிற தைரியத்துல நீ முறுக்கி திரியா? இத பாடுறா, படிச்சவ பழிச்சுன்னு இருக்கிறாளேன்னு மனச அலப்பாய விட்டுறாத. இன்னைக்கு சேனையை வைக்க சொல்லுவேன், நாளைக்கு இவ தான் என் பொண்டாட்டின்னு வந்து சொல்லுவேன். அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் கல்லு உலக்க மாதிரி நிப்பமா? பிச்சிருவேன் பிச்சு. எப்படி நீ பேசாம? எனக்கு என்ன பயமா? டேய் என்னடா கட்டுனா ஐயனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறா. இவளை விட்டுப்பட்டு அங்கிட்ட எங்கிட்ட ஜார காட்டிக்கிட்டு திரிஞ்ச கண்ணன் வாண்டி விடுவேன். வாடுவா. ஏய் நீ எதுக்கு சும்மா இருக்க? போய் கேளு. நீ உன் மனசு நாலு வார்த்தை நடக்கி அப்பதான் உரைக்க அந்த பயனுக்கு என்ன பயந்துகிட்டு. வேணா, இவன் நமக்கு சரிபட்டு வரமாட்டான். இவனை பத்தி என் மனசுக்குள்ள வேற ஒரு ஓட்டம் ஓடிக்கிருக்கு. இருப்போம்டா, வீம்பு பிடிக்காதரா? நீ திமிர்லயே அழிய போறடா. அண்ணே, நான் சரி பண்ணி எடுத்துட்டு வரேண்ணே, நீங்க லாரியில போங்க. சரி. ஆயில கீழே ஊத்தி வச்சிருப்பாங்க, பாத்துக்காரு. செவனாண்டி வண்டின்னு தெரிஞ்சே இருக்கேன். தெரிஞ்சுதான் ஏறின மாப்பிள்ள. யமனை தலைமாட்டில் வச்சுக்கிட்டு உன் பாட்டில் ஒத்தையா தீர்ற. இவன் தலைக்கு மேலதான் இல்ல. இன்னைக்கு என் ராசிக்கு தொட்டது தொடங்கும், என் ராசிக்கு கெட்டது விலகும். இது ஏழரை சனி இல்ல, 20 வருஷத்து சனி. இந்த ஐயனை கண்பட்டா சனி எனக்கே சனி விலகும். ஓட்டு மாப்பிள, ஓட்டிருவோம். நீ காசுக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சவன், அந்த தப்ப மறைச்சு நீ செஞ்ச பாவத்துக்கு நான் எப்படா துணை இருப்பேன்? அன்னைக்கு நான் உன்னை காட்டி கொடுக்கலன்னா உன்னை பார்த்து ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அருவாள் தூக்கி கொல கொல்லன்னு இறங்கியிருப்பான். அப்புறம் நம்ம சூரியகுடி சுடுகாடா ஆயிருக்கும்டா. நீ செஞ்ச குத்தத்துக்கு ஜெயில இருந்ததுல தப்பே இல்லடா. நீ செஞ்ச பாவத்தை இறக்கி வச்சிட்ட, போதுமுடா. இனிமே அமைதியா வாழ்ற வழிய பாரு. இதுக்கு மேலையும் கொலவெறி பிடிச்சு என் பின்னால் அலையாத மாட்டேன்.
ஐனா ஜெயில களி தின்னு கல்ல உடைச்சவன் நான். நீல எல்லாத்தையும் மறந்துட்டு திரியறதுக்கு நான் ஒண்ணு நாதாரி பயல வீம்பு பிடிச்சவன் உன்னை வெட்டமா விட மாட்டேன்டா. என்னடா எதுக்கு ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையிற? மலையோட மோதனம்னா நம்ம மண்டைதாப்பா உடையும். நீ உசுரோட வாழணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம்ல, உனக்காக நீயும் கொஞ்சம் ஆசைப்படுப்பா. அண்ணே சரியாட்டும். வாங்க வாங்க போடுறோம் போடுறோம். சந்தேகம்ங்கிறது பெரிய வியாதி. நீ என்ன செய்ற? இந்த கட்ட வரல கை நாட்டு வைக்கிற. நீ சொல்லுமா மூணாவது குழந்தை இவருக்கு பிறந்தது தாங்க. மாமா நம்ம பங்காளி என்னமோ ரொம்ப நல்லவன் தான், ஆனா அவன் மனசுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் ரெண்டு வருஷமா உயிர கையில குடிச்சிட்டு பட்டு கிடக்கான். பேசாம நம்ம குழந்தை உங்களை சத்தியம் ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், அவன் சந்தேகமும் தீர்ந்து போவோம். பொய் சொல்ல முடியாதுல்ல. என்னடா சத்தியம் வாங்கினா சந்தோஷமா? சத்தியம் எல்லாம் வேண்டாங்க. அட சுமரதை, டேய் சூடத்தட்டை எடுத்துட்டு வா. டேய் பூசாரி மோன சூடத்தட்டை கொண்டு வா. இந்தாமா உன் குழந்தை இது மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? ஐயா வேணாங்க ஐயா. சத்தியம் பண்ணுமா இவன் ஆத்மா சாந்தி அடைன்னு? சத்தியம் பண்ணுமா, நம்ம வாயில இருந்து பொய்யா வரக்கூடாது. சத்தியம் பண்ணு. இத பாருமா சாமி விஷயம், ரத்தம் கக்கி செத்து போற உண்மை. நான் மட்டும் சத்தியம் பண்ணு. சத்தியமா மூணாவது குழந்தை இவருக்கு பிறந்தது. அப்புறம்டா கணேசா எந்திரி. மொத ரெண்டு குழந்தைதான் வேறொருத்தருக்கு பிறந்தது. இது ஒரு குடும்பமா? உன்னை அடிக்கவே இல்ல. எந்த ஊரு? அனுப்பானடி. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, வேலைய பாரு. கடலை 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 விலை எவ்வளவு அண்ணா? படி பத்து ரூபானே. படி பத்து ரூபாயா? பத்து ரூபா. எந்த ஊரு? சூரியகுடி. தேங்காய் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா. எந்த ஊரு? சூரியகுடி. வாங்கினே பூஜை நிகழ்மா அதெல்லாம் இருக்கட்டும். எந்த ஊரு? சூரியகுடி. ஏ சிங்கி உட்காரம் வரலையா? அப்பாட ஏழு பேர்த்த காணாமங்கிறாங்க, அதுல மச்சக்காலையும் ஒருத்த. அவனுக்கு எந்த எதிரியப்பா இருக்க போறேன்? இவன் 20 வருஷமா கழிதிங்க வச்சிருந்தான், இப்போ மச்சக்காலைய கொண்டு போய் உள்ள வச்சிருக்கான். டேய் நம்ம குடும்பத்தை குழி தோண்டி புதைக்கணும்னே அவன் ஜென்மம் எடுத்து வந்திருக்கான். செவனாண்டி நீ அந்த பூச்சிய போல ரத்தம் செத்த கிடக்காதடா. இங்க பாரு அவனை தலை வேற முண்டா வேறையா ஒரே செவனாண்டி. செவனாண்டி மாறு பாதமா இல்ல ஐயனாரு உசுறு பாதமா? இங்க வாட அண்ணா. வணக்கம் அண்ணா. யாராவீங்க? காலங்காத்தால 10-15 போலீஸ்காரங்க மப்டியில லந்த கொடுத்து திரிஞ்சாங்க. நான் அப்பவே நினைச்சேன் 10 மணிக்கெல்லாம் அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டாங்கண்ணா.
இளனையும் பொன்னோலே குந்தப்பனே சாஞ்சிட்டா குயில் போய் எங்கனையும். பூச்சி ஈ முக்க விடாம அம்மாயை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துருங்க ஐயா. முடியாது. ஏன்? சனி போனோம், தனியா போகாது. அட, ஒரு கோழி குஞ்சு வச்சு கட்டுவோம்ப்பா. எதுக்குயா கோழி குஞ்சு? அதான் கொம்பன் ஒருத்தன் திருறான்ல, நான் தான் தாட்டியக்காரன்னு நாட்டாம பண்ணிக்கிட்டேன். அவனை வெட்டி கட்டுவோம். டேய் சிவனாண்டி, என்னடா பேசுற? எந்த மனுஷனையுமே மதிக்காத உனக்கு புடி ஏறிடா. ஏய், ஏன் பொழப்பை கெடுத்து என் தம்பியை காணா பயலாக்கி? யாரை காணா போறடா? என் தம்பி மச்சகால வர வேண்டாம், என் மாப்பிள்ள ஐயனார் கூட நிப்பாட்ட வேண்டாம். ஏய், கெழுவிய கொல்லுப்டா, அவனை குழியில இருக்கணுமியா? எறக்கிடுவியா? கம்பு பிடிச்ச எம்பி நடக்க முடியாத பய பேசுறான் பார். பேச்சு என்ன பேச்சு பேசுறான்? என்னயா என்ன பொட்ட பையன் நினைச்சியா? கட்டுறையா? அவனையும் சேர்த்து பச்சை மட்டல வச்சு அய்யனார் தம்பி பேசாத வார்த்தையை பேசிவிட்டார். என் பங்காளி மேலையும் கைய வச்சுட்ட. அப்ப நீதான் இந்த ஊருக்கு ஆம்பளை நினைச்சா? ஆமாயா, ஊர்ல நான் தான் ஆம்பளை. ஓடி போடி இல்ல காணா போன வைக்கிருவேன். கை விட பாப்போம், கை விட. என்னங்கடா இந்த செவனாண்டி ஒத்த வீட்டுக்காரன் நினைச்சு ஊரே ஒண்ணு கூடி அவனை சுத்தி நின்னு கும்மி அடிக்கிறீங்களா? அடியே ஆளா இல்லைன்னு பார்த்த இந்த மாசான இருக்கேன். இந்த ஒண்ணுக்கு துணையா ஒட்டுமொத்த ஊரையே பாறை கட்டி காட்டு கண்டுச்சிருக்கான். அடிப்பா. ஏய் பூச்சி, இனிமே உன் வீட்டுல எத்தனை இலவு விழுந்தாலும் ஊருக்கார பையன் ஒரு தேட்டி பார்க்க மாட்டான். வாங்க போலாம். இஷ்டத்துக்கு நடந்துட்டா மதிய போய் ஓ இஷ்டத்துக்கு நடந்துட்டா நடத்துறா. ஓ இஷ்டத்துக்கே நடத்து கொள்றாங்க போறத்தி கொண்டுட்டு போனா